தந்தானை துதிப்போமே. திரு சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. விந்தையாய் நாமகானந்த நந்தமான விள்ளர் கரியதோ நன்மை மிக மிக. விந்தையாய் நாமகானந்த நந்தமான விள்ளர் கரியதோ நன்மை மிக மிக. தந்தானை துதிப்போமே சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. பொய்யாரத்து நஸ்தியோனே நீயும் மெய்யாக கே களி கூர்ந்து நேர்ந்து. பொய்யாரத்து நஸ்தியோனே ஐயனேசு கூனின் கையை கூப்பி துதி செய்குவையே மகிழ் கொள்ளுவையே. கூனின் கையை கூப்பி துதி செய்குவையே மகிழ் கொள்ளுவையே. நாமும் தந்தானே துதிப்போமே. சபையோரே கவி பாடி பாடி தந்தானே துதிப்போமே. தன்னார கழித்தோயே நம்மை காட்சியா கண்டு புசித்தது கண்ணார கழிசாயே. என்னும் கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் மொன்மே சோரா மாறி போர்மை எதுமை. என்னும் கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் மொன்மே சோரா மாறி போர்மே. சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. சொத்தாக்கத்தன சபையே உன்னை முற்றாய் கொள்ளவே அழைந்து தீர்ந்து. சொத்தாக்கத்தன சபையை சத்து கூனை தூனை சக்தியாக்க தம்மின் ரத்தத்தை சிந்தி சத்தியாக தம் ரத்தத்தை சிந்தி எடுத்து உயிர் வாரும் தந்தானை துதிப்போமே. சபையோரே கவி பாடி பாடி தந்தான் துதிப்போமே. எல்லா துதி கன மகிமையும் உண்டாவதாக. கண்களை மூடி வேத வாக்கியங்களுக்குள்ளாக அவருடைய நாமத்தை தியானிக்கும் தியானம் நம்மை ஆளுகை செய்யும்படிக்கு நம்மை ஒருமுறை கூட ஒருமனப்படுத்துவோம். பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரணராகிய எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனே உம்மை நோக்கி நாங்கள் எங்களை தாழ்த்தி அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தின்படியே எங்களை உம்முடைய குடும்பமாக தெரிந்து கொண்டு உம்முடைய நாமங்களினாலே எங்களை அலங்கரிக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்தி உம்முடைய ராஜ்யம் பரமண்டலங்களிலே செயல்படுகிறது போல அப்பா பிதாவே எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த பூமியிலே எங்களுடைய குடும்பத்திலே எங்களுடைய சபையிலே எங்களுடைய சமுதாயத்திலே செயல்படும்படிக்கு இப்பொழுதும் உம்முடைய ராஜ்யத்தின் தன்மைகளுக்கு உம்முடைய நாமங்களின் மகத்துவங்களுக்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் வார்த்தை என்ற நாமமும் ஆம் என்ற நாமமும் ஆமேன் என்ற நாமமும் எங்களுக்குள் நிலைவரப்படும்படிக்கு எங்களை ஒப்பு கொடுத்து உம்முடைய வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆவியாயும் ஜீவனுமாயும் எங்களுக்குள் நிறைவேறத்தக்கதாக சமர்ப்பிக்கிறோம். ஆவியானவர் எங்களை வழி நடத்தும் பொழுது சகல சத்தியத்துக்குள் எங்களை நிலை நிறுத்தும் பொழுது அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்.
வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயங்களின் தியானமும் உமக்கு பிரியமாயிருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அடோனாய் என்ற நாமம் ஒரு சாதாரண ஒரு நாமம் என்று நாம் நினையாதபடிக்கு, அந்த நாமம் என்ற ஒரு பெயர் என்ற ஒரு சாதாரண ஒரு பயன்பாட்டை விட ஒரு உயர்ந்த பயன்பாட்டை, அதாவது ஒரு உறவின் அடிப்படையை இது சார்ந்தது என்று நாம் பார்த்தோம். ஆபிரகாம் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல எண்ணக்கூடுமானால் என்ன, அந்த எண்ணிக்கையின் படி உன்னுடைய தலைமுறையை நான் ஆசீர்வதித்து தருவேன் என்று சொல்லும் பொழுது அவருக்கு ஒரு குமாரன் கூட இல்லை. அப்படியென்றால் அந்த இடத்தில் ஒரு வார்த்தை, தேவனுடைய வார்த்தை உண்டாகி என்று பார்க்கிறோம். நீங்கள் அந்த கூர்ந்து கவனிப்பீர்கள் என்றால், ஆபிரகாமிடத்தில் பேசும் பொழுது அந்த இடத்தில் சொல்லப்பட்டதான ஒரு பதம், அந்த வார்த்தை உண்டாகி என்ற பயன்பாடு வந்திருக்கிறது. உண்டாகி, அவர் சொன்னார் என்று சொல்லுவது வேறு, கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி என்று அந்த இடத்தில் பார்க்கிறோம். அந்த இடத்தில் பயன்படுத்தப்படுகிற ஒரு உறவு, அங்கு ஏற்படுத்தப்படுகிறதான ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு உறவின் ஐக்கியம் அந்த இடத்தில் உருவாகுகிறது. வார்த்தை உண்டாகும் பொழுது அந்த இடத்தில் ஒரு உறவு உருவாகுகிறதை பார்க்கிறோம். இந்த உறவின் அடிப்படையிலே தான் ஆபிரகாம் தேவனோடு இசைய முடிந்தது. அவர் சொல்லுவதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடிந்தது. ஏனென்றால் நீங்கள் மிகுந்து கூர்ந்து கவனிப்பீர்கள் என்றால், ஆபிரகாமுக்கு முந்தின காலத்தை சேர்ந்த யாரும் இப்படிப்பட்ட அனுபவங்களை வைத்து ஒரு சாட்சியாக அவருக்கு பகிர்ந்தது கிடையாது. அதற்கு முன்பதாக அவர் அந்த அப்படிப்பட்ட உபதேசங்களையோ அப்படிப்பட்ட அனுபவங்களையோ ஆபிரகாம் கேள்விப்பட்டது கிடையாது. அந்த சூழ்நிலைகளிலே அவர் ஒரு விக்கிரகங்களின் மத்தியிலே அவர் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டங்களிலே பெற்றோர்களோ உறவினர்களோ எல்லாரும் ஒரு வேறு ஒரு தெய்வங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றதான ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இவருக்கு தேவன் ஒரு வார்த்தை உண்டாகும் பொழுது அந்த இடத்தில் ஒரு உருவாகுதல் அவருக்குள்ளே பிறப்பிக்கப்படுதல், இதிலே தான் ஆபிரகாம் அவரை ஆண்டவர் என்கிறார், கர்த்தர் என்கிறார். அப்போ இந்த இடத்தில் ஒரு உறவின் அடிப்படை, அந்த இடத்தில் அவரை மனிதனையும் தேவனையும் தன்னை சிருஷ்டித்தவரையும் இணைக்கின்றதை நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த அடோனாய் என்பது ஒரு ஊழியக்காரன், ஒரு எஜமானன், அந்த ஒரு உறவை முதலாவது ஸ்தாபிக்கிறது. நாம் நினைக்கிறோம் எஜமானன் ஊழியக்காரன் என்று சொல்லும் பொழுது அவர் சர்வன்ட்டு, சர்வன்ட்னா வேலைக்காரர்கள், அதை வந்து ஒரு கீழாக கீழ்த்தரமாக நாம் மதிப்பிடுகிறோம். ஏனென்றால் இந்த பூமியிலே பார்க்கிற எஜமான்கள் எல்லாம் அப்படிப்பட்டதாக நடந்து கொள்ளுகிறார்கள், ஊழியக்காரர்களும் அப்படிப்பட்டதாக நடந்து கொள்ளுகிறதுனாலே இந்த எஜமானுடைய உண்மையான அர்த்தமும் ஊழியக்காரன் என்ற அந்த சர்வன்ட் என்ற ஒரு வார்த்தையினுடைய அர்த்தமும் இங்கு கொச்சப்படுத்தப்படுகிறது. உலகத்திலே மாம்சத்திலே அது களங்கப்படுத்தப்பட்ட படியினாலே இந்த உறவை ஒருவரும் மேன்மையாக நினைப்பது கிடையாது. ஆகையினால இந்த நாமமும் என்ன ஆகுதுன்னா, நாமத்தை பயன்படுத்துவதும் குறைவானதாக மதிப்பிடப்படுகிறது. ஆனால் இஸ்ரவேலர்களோ அவ்வாறு நினைப்பது இல்லை. அவர்கள் இந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை கொடுப்பது ஒரு வித்தியாசமான உயர்ந்த ஒரு உன்னதமான ஒரு அனுபவத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். ஏனென்றால் அந்த உறவின் மேன்மை மிகவும் வலிமையானது. பாருங்க, அதுதான் அந்த ஆபிரகாமுடைய ஜெபத்தில் நம்ம பார்க்கிறோம். பிதாவினிடத்தில் அவர் பேசும் பொழுது
என்னுடைய வீட்டில் சுதந்திரவாளியாக இருந்த எலியேசர் தான் எனக்கு என்ன யாரு மகன், அவனுடைய சந்ததி. அப்போ இந்த இடத்தில் இந்த எஜமானன் என்ற ஒரு தன்மையும் ஊழியக்காரன் என்ற ஒரு தன்மையும் அந்த இடத்தில் எவ்வளவு மேன்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம், இது வந்து அவர்களுக்கு உணர்வுகளிலேயே அவர்கள் அதை தவறாக எண்ணுவதே கிடையாது. பாருங்க, அப்படிதான் அந்த நாம நாமங்களை பயன்படுத்தும் பொழுது அந்த தன்மைகளை நாம் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளுவதுதான் தேவ விருப்பம். தேவன் அதற்கு நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இப்போ இந்த எஜமானன் சுதந்திரவாளி ஊழியக்காரன் என்று பார்க்கும் பொழுது ரெண்டு விதமான ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். ஒன்று பணம் கொடுத்து வாங்கப்பட்டதான ஊழியக்காரர்கள், சுயாதீனமாக சுதந்திரமாக வீட்டிலேயே பிறந்து வளர்ந்த ஊழியக்காரர்கள். இதிலே உபாகமம் 15 அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, வீட்டிலே பிறந்த ஒரு ஊழியக்காரனும் பணத்துக்கு கொல்லப்பட்ட ஊழியக்காரனையும் ஒப்பிடும் பொழுது வீட்டிலேயே பிறந்து வளர்ந்த ஊழியக்காரன் சிறந்தவன். ஆகையினால அந்த இடத்தில் ஒரு ரகசியம் இருக்கிறது, பிறப்பு என்ற ஒன்று இருக்கிறது. அப்போ இந்த பிறப்பிலே வித்தியாசங்கள் இருக்கிறது. கிரயத்துக்கு கொல்லப்பட்டது என்பது, பணத்துக்கு வாங்கப்பட்டது என்பது குறைவாக மதிப்பிடப்படுகிறது. ஆகையினால பணத்துக்கு கொல்லப்பட்ட எந்த உறவும் மேன்மையானது அல்ல. இந்த உறவில் கொண்டு வரப்பட்டதான உறவு சுதந்திரம். அப்பொழுது இந்த எப்படி பிறப்பு, இது வந்து இரத்தத்தோடு சம்பந்தப்படுகிறது. ஸோ இது இரத்தத்தினால் கொல்லப்பட்ட ஒரு தன்மைதான் ஒரு உயர்ந்த உறவை ஏற்படுத்தும். இதை நீங்கள் உங்கள் குடும்ப உறவுகளில் நினைக்கலாம், சமுதாயத்தில் நினைக்கலாம், ஆவிக்குரிய உலகத்திலேயும். ஆகையினால தான் இயேசு சொந்த இரத்தத்தினாலே நம்மை கிரயமாக கொண்டாரே ஒழிய ஒரு பொருளாதாரத்தினாலோ அவர்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யத்தினாலோ மனிதனை மீட்கவில்லை. அப்போ இப்படி இந்த உறவுகள் வளர்ச்சி அடைவது இந்த நாமத்துக்கு உள்ளாக தேவன் கொண்டு வருகிறார். இந்த நாமம் அவரிடத்திலிருந்து புறப்படும் பொழுது ஒரு ஜெனிப்பிக்கப்படுதல் உண்டாகுகிறது. பிதாவினிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்து அவருடைய தீர்மானத்தின் விவரத்தின்படி ஜெனிப்பிக்கப்பட்டார். அதுபோல உபாகமத்தில் சொல்லப்படுகிறது 32 அவரிடத்திலிருந்து நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த இடத்தில் வாங்கப்படுதல், சுதந்திரமாக்கி கொள்ளப்படுதல் ஒவ்வொன்றும் இரத்தத்தோடு சம்பந்தப்படுகிறது, உறவை மேன்மை. அப்போ இந்த நாமமும் இந்த இரத்தமும் இணைகிறதை பார்க்கிறோம். நாமமும் இரத்தமும் இணைகிறது. இந்த அடோன் என்பது சிங்குலர், அடோனாய் என்பது ப்ளூரல். இந்த இது வந்து மாஸ்குலின் ஃபார்ம், ஆண்பால். ஏன் இதை குறிப்பிட்டு ஆண்பால் என்று எபிரேயர்கள் அதை குறிப்பிட்டு சொல்கிறார்கள் என்றால், கிரேக்கர்கள் அதை பெண்பாலாக பயன்படுத்துகிறார்கள். அதில் எவ்வளவு ஆபத்து இருக்கிறது என்பதை கிரேக்கர்கள் அறியார்கள். ஆனால் ஒரிஜினலாக கிரேக்கர்கள் தான் இந்த அடோனா என்ற பதத்தினுடைய தன்மை, அந்த நாமம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறினதை அவர்கள் அறிந்தவர்கள் கிரேக்கர்கள். எபிரேயர்கள் என்ன இன்றைக்கு வரலும் ஏற்றுக்கொள்ளலை. அடோனா என்பது பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், ஆவியானவராகிய தேவன் என்று எபிரேயர்கள் நினைக்கிறார்கள். அந்த குமாரன் தான் இயேசு கிறிஸ்து என்று எபிரேயர்கள் ஒத்துக்கொள்ளுவதில்லை. புரியுதுங்களா? அடோனா என்றால் ப்ளூரல், பன்மை. அந்த பன்மையில் யார் இருக்கிறார்கள்? பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர், திரியேக தேவன் இருக்கிறார் என்பதை எபிரேயர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் இந்த குமாரன் இதில் ஒருவர் தான் இயேசு என்பதை என்ன செய்யலை, இயேசுவோடு இவர்கள் ஏற்றுக்கொள்ளலை. கிரேக்கர்கள் அந்த மூவரில் ஒருவர் தான் இயேசு என்று
கிரேக்கர்கள் ஏற்றுக்கொள்கிறார். அதனால தான் பழைய ஏற்பாடு முழுவதும் எபிரேயம், புதிய ஏற்பாடு முழுவதும் கிரேக்கம். ஏன்னா கிரேக்கர்கள் தான் இயேசுவை அந்த அடோனாயோடு ரிலேட் பண்ணுறாங்க. அப்படி ரிலேட் பண்ணுறவங்க என்ன கான்செப்ட் கொடுக்குறாங்க, அடோனாய்க்கு ஃபெமினைன், பெண்பால் என்ற அர்த்தத்தையும் கூட சேர்த்து கொடுக்குறார்கள். அப்பொழுது இதில் என்ன உண்டு, ஆபத்து இருக்கிறதை பார்க்கலாம். நம்ம பின்னால் அதை கவனிக்கலாம். ஆனால் பாருங்கள், இந்த இடத்தில் இது சிங்குலர் ப்ளூரலில் மிகவும் ஒரு ரகசியங்கள் அதிகமாக அடங்கியிருக்கு. அது வந்து லிங்குவிஸ்டிக்காக தான் நம்ம அப்ரோச் பண்ண முடியும். அது வேறு ஒரு கருத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது அந்த நாமத்தினுடைய வேறு ஒரு பகுதியை அது வெளிப்படுத்தும். அதை நாம் நிதானித்து படிக்க வேண்டியவர்கள், தியானத்திலே அது பயன்படுத்த முடியாது. யூதர்கள், இஸ்ரவேலர்கள் மிகவும் பக்தி வைராக்கியம் உடையவர்கள். அவர்கள் இந்த வேதத்தை படிக்கும் பொழுது, அவர்கள் வாசிக்கும் பொழுது, தினமும் அவர்கள் அதை காலை மாலை மதியம் மூன்று வேளையும் அவர்கள் அதை வாசிக்க வேண்டும். ஆண்கள் விசேஷித்த விதமாக நிச்சயமாக அதை அவர்கள் ஆகமங்களை படித்தே ஆக வேண்டும். அப்படி அவர்கள் ஆகமங்கள் ஒன்று போயம்ஸ், சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டாதோ கொஞ்சம் படிக்கணும். அப்புறம் தீர்க்க தரிசன புத்தகங்களை படிக்கணும். மூன்றையும் அவர்கள் தினமும் மூன்று வேளையும் படித்தாக வேண்டும். அப்படி அவர்கள் படிக்கும் பொழுது அவங்க வந்து இந்த யாவே என்ற பெயர் வருகிற அந்த நாமம் வருகிற இடங்களிலெல்லாம் அவர்கள் இந்த அடோனா என்ற நாமத்தை பயபக்தியோடு உச்சரிப்பார்கள். இந்த இவர்கள் உச்சரிக்கிற ஒரு தன்மை, அந்த நாமத்தை உச்சரிக்கும் பொழுது அந்த நாமம் அவர்களை ஆளுகை செய்கிறதாக அவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்கள். இதுதான் அங்கே பாயிண்ட். அந்த நாமத்தை அவர்கள் உச்சரிக்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், என்னை ஆளுகை செய்கிற நாமம் இது. அப்போ நான் வந்து எந்த கவர்மெண்டில் இருக்கேன், எந்த ஆளுகையில் இருக்கேன்னா, பரமண்டல ராஜ்யத்தினுடைய ஒரு ஆளாக நிற்கிறேன் நான். எப்படி சொல்கிறாங்க, அதை டெய்லி சொல்கிறாங்க. எந்த இந்த ராஜ்யம் எனக்கு உரியது, இந்த ராஜ்யத்தினுடைய அதிபதி நான், இந்த ராஜ்யத்தினுடைய பிரஜை நான், இந்த ராஜ்யத்தினுடைய ஆளுகையில் கீழே நான் நிற்கிறேன் என்பதை அனுதினமும் இவர்கள் தங்கள் குடும்பங்களிலே சாட்சி பகருகிறார்கள். இதை கிரேக்கர்கள் இந்த பதத்தை அடோனா என்று பயன்படுத்தாமல் அவர்கள் கியூரியாஸ் என்று பயன்படுத்துகிறார்கள். ஏன் அப்படி இவங்க இந்த கிரேக்கர்கள் வந்து அதை கியூரியாஸ்ன்னு மாற்றினாங்கன்னா, இது இந்த அடோனாய் வந்து அநேகர் பல விதங்களில் பயன்படுத்தி விட்டார்கள் பழைய உடன்படிக்கையில். அதுதான் யூதர்களும் இஸ்ரவேலர்களும் எப்பொழுதுமே பயப்படுறாங்க. ஏன்னா அவங்க ஒரு நாமத்தை கொண்டு அதை அந்த சப்தத்துக்கு ஒரு ஃபார்மேஷன் கொடுக்குறாங்க. அதை வந்து அவங்க ரிட்டர்னில் கொடுக்கும் பொழுதோ, அதை பயன்படுத்தும் பொழுதோ, அதை கேட்கிறவர்கள், ஏன்னா எல்லாருக்குமே தான் யூதனாக இருக்கிறதுன்றது ஒரு ப்ரிவிலேஜ், ஒரு பெருமையாக இருந்தால் கன்சிடர் பண்ணுறாங்க, ஒரு உயர்ந்த ஜாதியை சொல்கிற மாதிரி. அதனால் ராஜாக்கள் எல்லாம் என்ன ட்ரீட் பண்ணுவாங்கன்னா, இவர்களை தாழ்ந்த ஜாதி என்று வைப்பார்கள். இவங்களை உயர்ந்த ஜாதி என்று சொல்லுகிறவர்கள் பொதுமக்கள், இவர்களை தாழ்ந்த ஜாதி என்று சொல்லுகிறவர்கள் ராஜாக்கள். அப்போது மக்கள் சமுதாயத்தில் தங்களை யூதர்கள் என்று சொல்லுவதற்கு பெருமை பாராட்டும் பொழுது, ஏனென்றால் அவர்கள் தேவனால் நடத்தப்படுகிறார்கள், அவர்கள் உயர்ந்த பண்புள்ளவர்கள், உயர்ந்த நடவடிக்கைகள் உள்ளவர்கள், அவர்கள் எல்லாம் பிரின்சிபல்ஸ் அதிகம், அவங்களுக்கு கொள்கைகள் அதிகம் இஸ்ரவேலர்களுக்கு, அவங்களுடைய ஒழுக்கங்கள், அவங்களுடைய நெறிமுறைகள் எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்தையே உயர்த்திச்சு. எல்லாரை போல அவங்க ஷாபியாக வாழ்றது கிடையாது. எல்லாவற்றிலேயும் அவர்களுக்கு ஒழுங்கு உண்டு, எல்லாவற்றிலேயும் அவர்களுக்கு பண்பு உண்டு, எல்லாவற்றிலேயும் அவர்கள் வந்து மற்ற மக்களுடைய வாழ்க்கை தரத்தை விட தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டவர்கள். ஆகையினால யூதர்கள் இஸ்ரவேலர்களோடு சேர்ந்து வாழ்வது இவங்களுக்கெல்லாம் பெருமை. அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யூதர்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகளை எல்லாம் என்ன செய்கிறது, தாங்களும் பயன்படுத்துகிறது. அப்படி வார்த்தைகளை நாமங்களை பயன்படுத்தும் பொழுது என்ன ஆகுது, அவங்களுடைய குடும்பமும் கொஞ்சம் நல்ல பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி, சரிங்களா, இதெல்லாம் சமுதாயத்தில் நடக்கிறது தான். இப்படி இந்த பேரை வைக்கும் பொழுது, பழக்க வழக்கங்களை கொண்டு வரும் பொழுது, இப்படி சமுதாயத்தில் இவங்கள் உயரும் பொழுது அந்த பயன்பாடுகள் வித்தியாசப்படுகிறது. அதான் அந்த அர்த்தங்கள் எல்லாம் மாறுது. அதான் சொன்னா, நம்ம எஜமானன், ஊழியக்காரன், வேலைக்காரன் என்று சொல்லும் பொழுது அந்த உறவை நாம் மேன்மைப்படுத்துகிறது கிடையாது. ஆனால் இந்த உறவு மிகவும் உன்னதமானது என்று வேதம் சொல்லுகிறது. இதனுடைய சரித்திரம், லாங்குவேஜ் மிஷியன்ஸை வந்து அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க.
அப்போ இந்த கியூரியாஸ் என்ற வார்த்தையில் அதனுடைய அர்த்தம் என்ன அடோன்னு, சுப்ரீம், அதாவது உன்னத ஒரு தன்மையை, எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு தன்மையை விளக்குகின்றதான அதிகாரம், எல்லாவற்றுக்கும் மேலான வல்லமை, எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு ஞானம், இவைகளை வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தை தான் இந்த கியூரியாஸ். இந்த கியூரியாஸுடைய பயன்பாடு புதிய உடன்படிக்கையில் வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவோடு அவைகள் ஒப்பிடப்படுகிறது. நல்லா கவனிக்கணும், ஏனென்றால் இந்த பயன்பாடுகளும் இந்த நாமத்தினுடைய குணாதிசயங்களும் நிறைவேறின ஒரே ஒரு நபர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆகையினாலே தான் கிரேக்கர்கள் இந்த நாமத்தையும், இந்த கியூரியாஸ் என்ற நாமம், அடோனா என்ற நாமத்தை இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு, இயேசு கிறிஸ்து தான் இவர், இவர் தான் மேசியா, இவர் தான் இரட்சகர், இவர் தான் கர்த்தர், இவர் கர்த்தாதி கர்த்தா, அதாவது லார்ட் ஆஃப் லார்ட்ஸ், எஜமானன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர், ஆளுகை செய்கிறவர், அவருக்கு கீழே உள்ளதெல்லாம் ஆளுகைக்கு உட்பட்டவைகள். அப்போ ஊழியக்காரர்கள், வேலைக்காரர்கள், பணியாளர்கள், அப்போ இவர்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாக. அதனால தான் இயேசு கிறிஸ்துவை சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராகிய கர்த்தர். அப்போ இந்த நாமத்தை சொல்லும் பொழுது கூடவே ஒரு அடிஷ்னலாக அவருடைய அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறதான வார்த்தை ஆண்டவர். அப்போ கர்த்தாதி கர்த்தா என்று சொல்லும் பொழுது நிறைய கர்த்தாக்கள் உண்டு, அவர்களுக்கெல்லாம் இவர் லார்ட், ஆண்டவர். இந்த அதனால தான் இந்த ஆய், ஆய் என்ற சப்தம், அடோன் ஆய், இந்த சப்தம் வந்து அந்த இடத்துல ஈ சவுண்ட் வருது இல்லைங்களா, அது வந்து மை அப்படின்னு, என்னுடைய, போது ஒரு பொசஸிவ், என்னை சுதந்திரித்து கொள்ளுகிற ஒரு உறவை சொல்லுகிற அந்த ஈ சவுண்ட். இந்த சப்தமானது யாரோடு இணைகிறது, அந்த ஆளுகையோடு இணைகிறது. நான் என்னுடைய, அந்த உடைய என்பது ஆளுகையோடு இணைந்து, அப்போ என்னுடைய ஆண்டவர், என்னுடைய தேவன், அப்போ அவருடைய ஆளுகையையும் என்னையும் இணைக்கிற ஒரு வார்த்தையாக பயன்படுகிறது. இது இன்னொரு முறையில் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்றால், யாவே என்பது லார்ட், அதாவது LORD, இந்த நாலு எழுத்துமே கேபிட்டல் லெட்டரில் எழுதுவாங்க. யாவே என்ற வர இடத்துல அதை இங்கிலீஷில் எழுதும் பொழுது LORD என்ற வார்த்தையை நாலுமே கேபிட்டல் லெட்டரில் இருக்கும். ஆனால் அடோனா என்று வரும்பொழுது, மாஸ்டர், எஜமானன் என்று வரும்பொழுது, அந்த ஆண்டவர் என்ற வார்த்தையில் லார்ட் என்பது எல் மாத்திரம் கேபிட்டலில் இருக்கும், ORD ஸ்மால் லெட்டரில் இருக்கும். அப்போ இதுக்கு என்ன வித்தியாசம், யாவேக்கும் அடோனாய்க்கும் என்ன வித்தியாசம், அதாவது நாலுமே கேபிட்டலில் எழுதுனா, ஒன்றை மாத்திர கேபிட்டலில் எழுதுனா என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த ரெண்டத்திலேயும் ஒன்று நாமம், அந்த நாமத்திற்கு உரியதான சகல அதிகாரம், வல்லமை, ஞானம், அந்த குணாதிசயங்கள் எல்லாம் அடோனாயாக வெளிப்படுகிறது. அதுதான் அந்த நாமமுடைய தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற அவருடைய குணாதிசயங்கள் வெளியரங்கமாக சிருஷ்டிகள் மத்தியிலே ரீச் ஆவதற்கு, அடைவதற்கு, விளங்கப்படுவதற்கு, வெளிப்படுத்தப்படுவதற்கு பயன்படுத்துகிற ஒரு பயன்பாட்டின் நாமம் அடோனாய். அப்போ இதில் ட்ரையூன், அதாவது மூன்றும் ஒன்று, ஒன்றில் மூவர், அவர்களுடைய இயங்குதல்களிலே அவைகள் வெளிப்படுத்தப்படுகிறது. பாருங்கள், ஒரு ஏழு முறையில் இந்த பழைய உடன்படிக்கையில் அடோனாய் என்ற நாமம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 18:12 சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று ஒரு கூப்பிட்டார்கள். அதாவது ஒரு கணவனை, ஒரு மனைவி எப்படி எவ்வாறு ஒரு கனப்படுத்த வேண்டும், அப்போ அந்த கணவனுடைய ஆளுகைக்குள்ளாக நான் இருக்கிறேன் என்று ஒரு மனைவி
தன்னை அர்ப்பணிப்பதை குறிக்கிறது. இது உயர்ந்த ஒரு உறவை சொல்லுகிறது. ஏதோ கணவன் வந்து மனைவியை அடிமையாக நடத்துகிறாரு. ஏனென்றால் அப்படி கணவன்மார்கள் என்ன செய்து விட்டார்கள், மனைவியை பெண்ணை ஒரு அடிமையாக்கி விட்டார்கள். ஆகையினால அந்த உறவினுடைய அந்த வார்த்தையினுடைய மேன்மை போயிடுச்சு. நல்லா புரிந்து கொள்ளணும், ஒரு கணவன் ஒரு மனைவியை நடத்துவதற்கு அதிக உன்னதமான ஒரு அன்பின் பிரமாணத்துக்குள்ளே கணவன் இருக்கிறார். இதுதான் இயேசு கிறிஸ்து ஒரு இது இயேசு கிறிஸ்துவனுடைய மணவாளன் மணவாட்டிக்கு அடையாளமாக தான் இது ஆதியிலேயே கொண்டு வரப்பட்டது. ஏனென்றால் பிதாவாகிய தேவன் குடும்பத்தை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து குடும்பத்திற்கு தலைவராக இருக்கிறார், நாமக்காரணராக இருக்கிறார். இந்த குணாதிசயத்தை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தக்கூடிய ஆண் மக்கள் அநேகம் பேர் உருவான படியினாலே இவர்களாலே இந்த அர்த்தம் கெடுக்கப்பட்டது. ஆகையினால தான் இன்றைக்கி உமன்ஸ் லிபரேஷன் அது இதுன்னு இது வந்து இப்போ நடக்கிறதில்ல, நிறைய நூற்றாண்டுகளிலே இந்த ஆண்கள் டாமினேஷன் என்று வருகிறது. சரி, அதை கொண்டு வந்து பெண்களுக்கு ஈக்குவல் அது அந்த உண்மையான அர்த்தத்தை கொண்டு வரணும்னு ஆரம்பிக்கப்பட்ட ரெவல்யூஷன் ஒரு புரட்சி என்னவாயிடுச்சு, பெண்களை ரொம்ப ஃப்ரீடம் ஆக்கி ஆண்களை மட்டுப்படுத்திச்சு. ஸோ இந்த இடத்துலையும் கெடுக்கப்படுகிறது, இந்த இடத்துலையும் கெடுக்கப்படுகிறது. இதற்கு சரியான ஒரு புரிந்து கொள்ளுதலும் சரியான ஒரு தெய்வீக தன்மையும் வர வேண்டும் என்றால் தேவனை அந்த உறவை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் அந்த நாமத்தினுடைய முழு அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும். ஸோ இந்த ஆண்கள் நடந்து கொள்ளுவதும் பெண்கள் நடந்து கொள்ளுவதும் இந்த ஒரு உறவின் அடிப்படையில் வர வேண்டும். இந்த வசனத்தின்படி நடக்கிற உறவின்படி வர வேண்டும். இதை சொல்வது யார், இதை படித்து வேதத்திலிருந்து போதிப்பது யார், அப்படி நடக்கிறவர்கள் தான் என்ன பண்ண முடியும், போதிக்க முடியும். ஆகையினால தான் இந்த டாபிக் எல்லாம் ஜென்ரலாக யாருமே பேசுகிறதில்ல. ஏனென்றால் ஒரு பாஸ்டரோ பாஸ்டருடைய மனைவியோ என்ன பண்ணணும், சரியாக இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை பயன்படுத்தி வாழ்ந்து காட்டணும். அப்போ தான் அவங்களால போதிக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் இப்பொழுது எழும்புவார்களாக. சரி, இந்த அதுதான் ஆண்டவனே என்று புருஷனை அழைக்கின்ற ஒரு உறவு. உங்களுடைய ஆளுகை கீழே நான் இருக்கிறேன். அப்போ உங்கள் ஆளுகை எப்படி இருக்கணும், கணவன்மார்களுடைய ஆளுகை மனைவிகளிடத்தில் எப்படி இருக்கணும், அப்போ இது வந்து வேதத்திலே உண்டு. இந்த நாமத்தினுடைய மகத்துவங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 23:6 வசனத்தில் இந்த ஆண்டவனே என்று பயன்படுத்தப்படுகிற வார்த்தை ஒரு பொலைட்னஸ், ஒரு தாழ்மையை குறிக்கிறது, ஒரு மென்மையான ஒரு கூப்பிடுதலை, ஒரு அட்ரஸ் பண்ணுறது, ஆண்டவனே என்று கூப்பிடுகிறது ஒரு மென்மையின் தன்மையை வெளிப்படுத்துகிற ஒரு பொலைட் அட்ரஸ் ஆகும். அடுத்தது ஒரு அடிமை தன்னுடைய எஜமானனை பார்த்து கூப்பிடுகிறது, அடோனாய், இந்த லார்டு, ஆண்டவன் என்றது. ஆதியாகமம் 24:12 அதே ஆதியாகமம் 42:30 நிறைய சொத்துக்கள் இருக்கிறது, சுதந்திரங்கள் இருக்கிறது, அந்த சுதந்திரங்களுக்கு எல்லாம் ஆண்டவன் ஆளுகை செய்கிறவன். அப்போ இது ஆளுகை, ஒரு அதிகாரம், ஒரு அடிமையின் இடத்தில் வெளிப்படுகிறதான இந்த நாமம் ஒரு ஆளுகையை குறிக்கிறது, ஒரு அதிகாரத்தை குறிக்கிறது, சுதந்திரங்களை எல்லாம் ஆளுகை செய்கிற ஒரு ஆளுகையையும் குறிக்கிறது. அதுதான் 42:30 சொல்லப்படுகிறது. ஒரு வீடு, ஒரு வீட்டை, ஒரு குடும்பத்தை ஆளுகை செய்கிறவன் என்பது ஆதியாகமம் 45:8 வசனம். ஒரு வீட்டை ஆளுகை செய்கிறது. அப்போ இவைகள் எல்லாமே இந்த அடோனாய், ஒரு மனைவி கணவனை ஆண்டவன் என்று சொல்லுவதும் அல்லது ஒரு ஜென்டலாக ஒரு ஆண்டவன் என்று அந்த ஆளுகையை மரியாதை கொடுப்பதும், ஒரு அடிமை தன்னுடைய எஜமானனுக்கு அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படிவதை குறித்து அந்த அதிகாரத்துக்கு மரியாதை கொடுப்பதற்கு அதற்கு ஒரு ஆண்டவன் என்று சொல்கிறது. அடுத்தது சுதந்திரங்கள், சொத்துக்களுக்கெல்லாம் ஆளுகை செய்யக்கூடிய ஆண்டவன் என்று சொல்கிறது. அடுத்தது ஒரு வீட்டிற்கு தலைவன், ஒரு வீட்டிற்கு ஒரு அதிகாரி என்பதும் ஆண்டவன் என்று சொல்லப்படுகிறது.
எண்ணாகமத்தில் ஒரு ஆண்டவன் என்று பயன்படுத்தப்படுகிறது. எண்ணாகமம் 11:28 மோசேயை குறித்து யோசுவா ஆண்டவனே என்று சொல்கிறார். அதாவது ரெண்டு பேர் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க கூடாரங்களில், அப்போ அதை வந்து நிறுத்தணும். அதனால் மோசேயின் இடத்துல வந்து சொல்கிறார், என் ஆண்டவனாக மோசேயே அவர்களை தடை பண்ணுன்னு சொல்கிறார். அப்போது மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? அப்போ இந்த இடத்துல இந்த உறவு, யோசுவா மோசேயினுடைய உறவை பார்க்கும் பொழுது இந்த இடத்தில் மோசேயை ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ண யோசுவா மோசேயை ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது இந்த இடத்தில் ஒரு ஊழியத்தினுடைய பிணைப்பு, இந்த ஊழியத்தில் பிணைக்கப்பட்ட இவர்கள் ஒரு மரியாதையையும் ஒரு மதிப்பையும் ஒரு மேன்மையையும் வெளிப்படுத்துவதற்காக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. 1 சாமுவேல் 26:17 இது வந்து என்னவாயிடுச்சு, இந்த ஆண்டவன் என்ற வார்த்தை ஒரு ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்லெல்லாம், ஒரு கோர்ட்டு, ஒரு நீதி, நீதியை நிலைநிறுத்தும் இடத்துல அந்த நீதியை வழங்கக்கூடிய ஒரு தலைவருக்கு அட்ரஸ் பண்ணும் பொழுது, அவரை கூப்பிடும் பொழுது லார்டுன்னு தான் சொல்லுவாங்க. இதற்கு நம்ம தமிழ்நாட்டில் கூட ஒரு பெரிய பிரச்சனைலாம் வந்துச்சு. வேற ஒரு ஜாதி ஆள் தலைவனாக இருந்துட்டா அவனை போய் என்ன சொல்லக்கூடாது, லார்டுன்னு சொல்லக்கூடாதுன்னு இவங்க. அப்போ பாருங்கள், அந்த ஆண்டவன் என்ற ஒரு மரியாதை, அதனுடைய பயன்பாடு எங்கே இருக்குது? இங்கேருந்து வந்ததை இவங்க வந்து ஜாதியோட ரிலேட் பண்ணி, இந்த ஜாதிக்காரங்க இதை சொல்லக்கூடாது, அந்த ஜாதியாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், அந்த ஆண்டவன் என்ற வார்த்தைக்கு தகுதி உள்ளவங்க. இவைகள் எல்லாம் பாருங்கள் நியாய தீர்ப்புக்கு வரும். தேவன் கொடுக்கின்றதான ஒரு மரியாதை, தேவன் கொடுக்கின்றதான ஒரு மதிப்பு, அந்த வார்த்தை, அந்த நாமம், இதை நம்முடைய பயன்பாட்டுக்கு மாற்றுவோமே என்றால் அதுதான் நாமத்தை வீணிலே வழங்குகிற தன்மை. இவைகளெல்லாம் நாம் அதிக ஜாக்கிரதையாக பயன்படுத்தப்பட வேண்டும். அதை குறித்து நாம் பேச வேண்டும், மக்களுக்கும் அதை உணர்த்த வேண்டும், போதிக்க வேண்டும். அப்போது இவர் ஸ்ப்ரவுல் என்ற ஒருத்தர் என்ன சொல்கிறார், ஆர்சி ஸ்ப்ரவுல் என்ற ஒரு ஸ்காலர், அவர் என்ன சொல்கிறாரு, இந்த அடோனா, இந்த ஆண்டவர் என்ற வார்த்தை, கர்த்தா, கர்த்தாதி கர்த்தா, அந்த கர்த்தாதி கர்த்தா, லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் என்று சொல்கிற வார்த்தை மிகவும் ஒரு உன்னதமான உயர்ந்த நாமம், இதை வேற எங்கேயும் பயன்படுத்தக்கூடாது. அவர் சொல்கிறாரு, இந்த சப்தங்கள் ஒரு இன்டென்சிஃபைஸ் த மீனிங், அதாவது ஒரு அர்த்தத்தை மிகுந்த ஆழத்துக்குள்ளே கொண்டு போகின்ற, ஒரு உறவின் அடிப்படையில் வெளிப்படுத்தப்படுகின்றதான சப்தங்கள். இதை மற்றவர்கள் அதை கேவலப்படுத்துவதோ, அதை சாதாரணமாக பயன்படுத்தி அதை மாற்றுவதோ, அல்லது அதற்குரிய குணாதிசயங்களை வெளிப்படுத்தாமல் ஒரு சமுதாயமோ ஒரு சபையோ வாழுவதோ தேவனை துக்கப்படுத்துகிறதாக இருக்கும். நல்லா கவனிக்கணும், அந்த நாமத்தை கெடுக்கக்கூடிய பண்பாடுகளும் கலாச்சாரங்களும் பழக்க வழக்கங்களும் கொள்கைகளும் குடும்பத்தின் அமைப்புகளும் இவைகளையெல்லாம் நாம் கொஞ்சம் நிதானிக்க, அந்த எஜமானன், அந்த மாஸ்டர், அந்த லார்ட், அந்த ஆண்டவன் என்ற ஒரு அந்தஸ்தை குடும்ப தலைவர்கள் அவங்க சாட்சியாக நிற்க வேண்டும். இது வந்து எல்லா சுபாவங்களையும் மாற்றும், குடும்பத்தினுடைய எல்லா சுபாவங்களையும் இந்த தன்மைகள் மாற்றும். சகோதரிகள், மனைவிகளும் அதற்கு ஏற்ற ஒரு பண்பாடுகளை உடையவர்களாக, பழக்க வழக்கங்களை, அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிற தன்மைகளை உடையவர்களாக மனவாட்டிகள் இருக்க வேண்டும். அப்படி என்றால்தான் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது சபையானது மனவாட்டியாக இருக்கும். ஏனென்றால் அந்த மேன்மையை நாம் இங்கு பயன்படுத்தாமல், அதற்கு ஒரு சாட்சியாக குடும்பத்தை அமைக்காமல் இருப்போமே என்றால் இயேசு கிறிஸ்துனுடைய ரகசிய வருகையில் ஒரு சபை கூட போகாது, ஒரு பாஸ்டர் கூட போக முடியாது, ஒரு பாஸ்டர் அம்மாங்க கூட என்ன பண்ண முடியாது, போக முடியாது.
அப்போ அந்த நாமத்திற்கு உரியதான தன்மைகள் குணாதிசயங்கள் நமக்குள் உருவாகத்தக்கதாக ஜெபிப்போமா. நம்முடைய வாழ்க்கையில் அந்த மேன்மைகள் என்பது தேவன் தன்னுடைய தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினதான அந்த மகத்துவத்தின் அர்த்தத்திலே நாம் பயன்படுகிறவர்களாக, நடக்கிறவர்களாக, உணர்கிறவர்களாக, அந்த குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது தான் அந்த சாட்சி நமக்குள் வெளிப்படும் பொழுது அந்த நாமத்தை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்போம். நம்முடைய நடை, உடை, பாவனை எல்லாவற்றிலேயும் இந்த உன்னத உறவை நாம் நிலைநாட்டுகிறவர்களாக, உன்னத உறவின் மேன்மையை வெளிப்படுத்துகிறவர்களாக, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. எங்களுக்குள்ளாக ராஜா, எங்களுக்குள்ளாக இப்பொழுது எங்களை அந்த நாமம் சந்திப்பதாக உருவாக்குவதாக, வார்த்தை எங்களுக்குள் உண்டாகி அடோனா என்ற நாமம் எங்களுக்குள் உருவாக்கப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆவியானவருடைய வழி நடத்துதலுக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து விண்ணப்பிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.